வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நாம் பார்க்க போறது என்னன்னா, நேரடியாக மோதிய தனுஷ் அண்ட் சிம்பு படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 17 முறை தனுஷ் அண்ட் சிம்பு படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது, இதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதன் முறையாக தனுஷ் அண்ட் சிம்பு படங்கள் எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2003 செப்டம்பர்ல. இதுல தனுஷ்க்கு திருடா திருடி அப்படிங்கிற படமும் சிம்புக்கு அலை அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல தனுஷ், சாயா சிங், கருணாஸ் ஆகியோர் நடிச்ச திருடா திருடி செப்டம்பர் 5ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துல பாட்டு காமெடி அப்படின்னு எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர மன்மதராசா அப்படிங்கிற பாட்டு அந்த டைம்ல பட்டி தொட்டி எங்கும் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அந்த டைம்ல எல்லா எஃப்எம் ரேடியோலயும் அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த மன்மதராசா பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அப்புறமா தனுஷ்க்கு ரசிகர்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிகமாயிட்டாங்க. அடுத்த 7 நாளையே பாத்தீங்கன்னா சிம்பு, த்ரிஷா ஆகியோர் நடிச்ச அலை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்கல, அதனால பாத்தீங்கன்னா இந்த படம் சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. சோ அலை வேஸ் திருடா திருடி அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட திருடா திருடி படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதனால இந்த மோதல்ல தனுஷ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் சிம்பு அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2004 பொங்கலுக்கு நடக்குது. இதுல சிம்புக்கு கோவில் அப்படிங்கிற படமும் தனுஷ்க்கு புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல சிம்பு, சோனியா அகர்வால் ஆகியோர் நடிச்ச கோவில் ஜனவரி 10ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஹரி டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வடிவேலோட காமெடியும் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 நாள்லயே பாத்தீங்கன்னா தனுஷ், அபர்ணா ஆகியோர் நடிச்ச புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல, அதனால இந்த படம் பாத்தீங்கன்னா சுமாரா தான் ஓடுச்சு. சோ கோவில் வேஸ் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிம்புவோட கோவில் படம் தான் வெற்றி அடையுது, அதனால இந்த மோதல்ல சிம்பு தான் வின் பண்றாரு. மறுபடியும் தனுஷ் சிம்பு படங்களோட அடுத்த மோதல் அதே 2004 தீபாவளிக்கு நடக்குது. இதுல சிம்புக்கு மன்மதன் அப்படிங்கிற படமும் தனுஷ்க்கு ட்ரீம்ஸ் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல சிம்பு, ஜோதிகா, சிந்து தோலானி ஆகியோர் நடிச்ச மன்மதன் படம் நவம்பர் 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 150 நாட்களுக்கு அதிகமாக ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை கன்னடம் பெங்காலி மொழிகள்லயும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அதே நாளையே தனுஷ், தியா ஆகியோர் நடிச்ச ட்ரீம்ஸ் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல, அதனால இந்த படம் சரியா ஓடல. சோ மன்மதன் வேஸ் ட்ரீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிம்புவோட மன்மதன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது, அதனால இந்த மோதல்ல சிம்பு தான் வின் பண்றாரு. மறுபடியும் தனுஷ் அண்ட் சிம்பு படங்களோட அடுத்த மோதல் 2005 நடக்குது. இதுல சிம்புக்கு தொட்டி ஜெயா அப்படிங்கிற படமும் தனுஷ்க்கு அது ஒரு கனாக்காலம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிம்பு, கோபிகா ஆகியோர் நடிச்ச தொட்டி ஜெயா செப்டம்பர் 9ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல, அதனால இந்த படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 50 நாள்ல பாத்தீங்கன்னா தனுஷ், பிரியாமணி ஆகியோர் நடிச்ச அது ஒரு கனகாலம் படம் ரிலீஸ் ஆச்சு. பாலு மகேந்திரா டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவு வரவேற்பு கிடைக்கல, அதனால இந்த படமும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல. சோ தொட்டி ஜெயா வேஸ் அது ஒரு கனகாலம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெண்டு படங்களுமே சரியா ஓடல, அதனால இந்த மோதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி இல்ல. மறுபடியும் சிம்பு அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2006 நடக்குது. இதுல சிம்புக்கு வல்லவன் அப்படிங்கிற படமும் தனுஷ்க்கு திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல சிம்பு, நயன்தாரா, ரீமா சென் ஆகியோர் நடிச்ச வல்லவன் படம் அக்டோபர் 21ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா லூசு பெண்ணே லூசு பெண்ணே அப்படிங்கிற பாட்டு அந்த டைம்ல வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அடுத்த ஒரு 50 நாள்லயே பாத்தீங்கன்னா தனுஷ், ஸ்ரீயா சரண், பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடிச்ச திருவிளையாடல் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தனுஷ் நடிச்ச படங்கள்லயே அதிகமா வசூல் பண்ண படம் இதுதான். சோ வல்லவன் வேஸ் திருவிளையாடல் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அதனால இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் சிம்பு அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2008 நடக்குது. இதுல சிம்புக்கு சிலம்பாட்டம் அப்படிங்கிற படமும் தனுஷ்க்கு படிக்காதவன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல சிம்பு, ஸ்னேகா ஆகியோர் நடிச்ச சிலம்பாட்டம் டிசம்பர் 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் கொஞ்சம் மிக்சடா கிடைச்சாலும் தியேட்டர்ல 100 நாட்கள் ஓடி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த 4 வாரத்திலேயே
பார்த்தீங்கன்னா தனுஷ் தமன்னா ஆகியோர் நடித்த படிக்காதவன் படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு வசூல் ரீதியாக இந்த படமும் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ படிக்காதவன் வெஸ் சிலம்பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலில் ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் சிம்பு அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2010 நடக்குது. இதில் சிம்புக்கு வினை தாண்டி வருவாயோ அப்படிங்கிற படமும் தனுஷ்க்கு குட்டி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் தனுஷ் ஸ்ரீயா சரண் ஆகியோர் நடித்த குட்டி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடி வெற்றி அடைஞ்சது. அடுத்த மாசமே பார்த்தீங்கன்னா சிம்பு த்ரிஷா ஆகியோர் நடித்த வினை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ குட்டி பேஸ் வினை தாண்டி வருவாயா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சிம்புவோட வினை தாண்டி வருவாய படம் தான் ஒரு படி அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலில் சிம்பு தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் சிம்பு அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2011 ஏப்ரலில் நடக்குது. இதில் தனுஷ்க்கு மாப்பிள்ளை அப்படிங்கிற படமும் சிம்புக்கு வானம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் ஹன்சியா மோத்வானி மனிஷா கொயரலா ஆகியோர் நடித்த மாப்பிள்ளை 8 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதே ஏப்ரல் மாதம் 29 பார்த்தீங்கன்னா சிம்பு பரத் அனுஷ்கா ஆகியோர் நடித்த வானம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. ஸோ வானம் வெஸ் மாப்பிள்ளை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலில் ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் தனுஷ் அண்ட் சிம்பு படங்களோட அடுத்த மோதல் 2011 நடக்குது. இதில் தனுஷ்க்கு மயக்கம் என்ன அப்படிங்கிற படமும் சிம்புக்கு ஒஸ்தி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் ரிச்சா ஆகியோர் நடித்த மயக்கம் என்ன 25 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த ஒரு ரெண்டு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா சிம்பு ஜித்தன் ரமேஷ் ரிச்சா ஆகியோர் நடித்த ஒஸ்தி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. அதனால இந்த படம் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் ஓடிச்சு. ஸோ ஒஸ்தி வேஸ் மயக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தனுஷோட மயக்கம் என்ன படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலில் தனுஷு தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் சிம்பு அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2015 நடக்குது. இதில் தனுஷ்க்கு மாரி அப்படிங்கிற படமும் சிம்புக்கு வாலு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் தனுஷ் காஜல் அகர்வால் ஆகியோர் நடித்த மாரி ஜூலை 17 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 பார்த்தீங்கன்னா சிம்பு ஹன்சிகா மோத்வானி ஆகியோர் நடித்த வாலு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. ஒரு சுமாராக தான் இந்த படம் ஓடிச்சு. ஸோ வாலு வேஸ் மாரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தனுஷோட மாரி படம் தான் வெற்றி அடையுது. அதனால இந்த மோதலில் தனுஷ் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் தனுஷ் அண்ட் சிம்பு படங்களோட அடுத்த மோதல் 2016 அக்டோபரில் நடக்குது. இதில் தனுஷ்க்கு கொடி அப்படிங்கிற படமும் சிம்புக்கு அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் தனுஷ் த்ரிஷா அனுபமா ஆகியோர் நடித்த கொடி படம் அக்டோபர் 28 ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 2 பார்த்தீங்கன்னா சிம்பு மஞ்சிமா மோகன் ஆகியோர் நடித்த அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. கௌதம் மேனன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் சிம்பு கூட்டணியில் வந்த வினை தாண்டி வருவாய மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ கொடி வேஸ் அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் சிம்புவோட படம் தான் ஒரு படி அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலில் சிம்பு தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் சிம்பு அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2017 நடக்குது. இதில் தனுஷ்க்கு வேலையில்லா பட்டதாரி 2 அப்படிங்கிற படமும் சிம்புக்கு அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் சிம்பு தமன்னா ஸ்ரீயா சரண் ஆகியோர் நடித்த அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் ஜூன் 23 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கல. இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அடுத்த 48 பார்த்தீங்கன்னா தனுஷ் அமலா பால் கஜோல் ஆகியோர் நடித்த வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வெளியான பார்ட் 1 மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரியே இந்த படமும் வெற்றி அடையும்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி அடையலைனாலும் ஓரளவுக்கு நல்லா ஓடி அவரேஜான ஹிட் ஆச்சு. ஸோ வேலையில்லா பட்டதாரி வெஸ் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தனுஷோட வேலையில்லா பட்டதாரி படம் தான் வெற்றி அடையுது. அதனால இந்த மோதலில் தனுஷ் தான் வின் பண்ணுறாரு. மறுபடியும் தனுஷ் அண்ட் சிம்பு படங்களோட அடுத்த மோதல் 2018 நடக்குது. இதில் தனுஷ்க்கு வடசென்னை படமும் சிம்புக்கு சக்க சவந்த வானம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் சிம்பு விஜய் சேதுபதி அருண் விஜய் அரவிந்த் சாமி ஆகியோர் நடித்த சக்க சிவந்த வானம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 20 பார்த்தீங்கன்னா தனுஷ் அமீர் ஐஸ்வர்ய ராஜேஷ் ஆகியோர் நடித்த வடசென்னை படம் ரிலீஸ் ஆச்சு. வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ வடசென்னை வேஸ் செக்கச்சிவந்த வானம் அப்படின்னு பார்க்கும்போது
இங்கே ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்லாம் ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் தனுஷ் அண்ட் சிம்பு படங்களோட அடுத்த மோதல் 2018 டிசம்பர்ல நடக்குது. இதுல தனுஷ்க்கு மாரி 2 அப்படிங்கிற படமும் சிம்புக்கு வந்தா ராஜாவாதான் வருவேன் அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. இதுல தனுஷ் சாய் பல்லவி ஆகியோர் நடிச்ச மாரி 2 டிசம்பர் 21 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல, மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு நல்லா ஓடி ஆவரேஜான ஹிட் ஆச்சு. அடுத்த 42 பாத்தீங்கன்னா சிம்பு, மேகா, ஆகாஷ், கேத்ரினா, தெரசா ஆகியோர் நடிச்ச வந்தா ராஜாவாதான் வருவேன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல, நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. சோ மாரி 2 வேஸ் வந்தா ராஜாவாதான் வருவேன் அப்படின்னு பாக்கும்போது இங்க தனுஷோட மாரி 2 தான் வெற்றி அடையுது. மறுபடியும் தனுஷ் அண்ட் சிம்பு படங்களோட அடுத்த மோதல் 2021 நடக்குது. இதுல சிம்புக்கு மாநாடு படமும் தனுஷ்க்கு கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. இதுல சிம்பு, எஸ் ஜே சூர்யா ஆகியோர் நடிச்ச மாநாடு 25 வெளியாச்சு. வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 பாத்தீங்கன்னா தனுஷ், அக்ஷய்குமார், சாரா அலிகான் ஆகியோர் நடிச்ச அந்த்ராங்கி ரே அப்படிங்கிற படம் இந்தியில வெளியாச்சு. இந்த படத்தை தமிழ்ல கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல டப் பண்ணி விட்டுருந்தாங்க. ஓடிடியில தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுலயும் இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இருந்தாலும் மாநாடு வைஸ் கலாட்டா கல்யாணம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க மாநாடு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் தனுஷ் அண்ட் சிம்பு படங்களோட அடுத்த மோதல் 2022 நடக்குது. இதுல சிம்புக்கு வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற படமும் தனுஷ்க்கு திருச்சிற்றம்பலம் நான் எவருவேன் அப்படிங்கிற ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல தனுஷ், நித்யா மேனன், ராசி கண்ணா ஆகியோர் நடிச்ச திருச்சிற்றம்பலம் ஆகஸ்ட் 18 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 100 அதிகமா வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 பாத்தீங்கன்னா சிம்பு, சித்தி, இத்னானி ஆகியோர் நடிச்ச வெந்து தணிந்தது காடு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 85 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்த 2 பாத்தீங்கன்னா தனுஷோட நானே வருவேன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல, அதனால இந்த படம் சரியா ஓடல. சோ வெந்து தணிந்தது காடு வேஸ் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க திருச்சிற்றம்பலம் படம் தான் அதிகமா வசூல் பண்ணி ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல தனுஷ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் சிம்பு அண்ட் தனுஷ் படங்களோட அடுத்த மோதல் 2023 நடக்குது. இதுல தனுஷ்க்கு வாத்தி படமும் சிம்புக்கு 10 அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. இதுல தனுஷ், சம்யுக்தா ஆகியோர் நடிச்ச வாத்தி படம் பிப்ரவரி 17 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படம் 118 வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர் ஆகியோர் நடிச்ச 10 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 55 மட்டும் தான் வசூல் பண்ணியிருக்கு. ஆனா வாத்தி பாத்தீங்கன்னா 118 வசூல் பண்ணியிருக்கு. அதனால இந்த மோதல்ல தனுஷோட வாத்தி படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது. இதே மாதிரி நேரடியாக மோதிய விஜய் பிரசாந்த் படங்கள், அஜித் பிரசாந்த் படங்கள், ரஜினி கமல் படங்கள், விஜய் அஜித் படங்கள், ரஜினி மோகன் படங்கள், ரஜினி விஜயகாந்த் படங்கள் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. அது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.